வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் தரக்கூடிய பங்குகள்ங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பங்குகள். இந்த மாதிரி பங்குகளை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஷேர் மார்க்கெட் ஒரு நியூ பிகினர்ஸ் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவேன். ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ப முடியாது. என்னடா அந்த ஸ்டாக் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, நம்ம இதை கவனிக்க கூட இல்லையே அப்படின்னு நினைப்போம். அந்தளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஸ்டாக்காக தான் இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% அப் சைடோ ஒரு 5% டவுன் சைடோ போக மாட்டாங்க, ஒரு ஆவரேஜாக ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பங்குகள் தான் எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி பங்குகள் தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு சீராக சமச்சீராக போகிற பங்குகள் எப்போவுமே ஒரு லாபத்தை தரும். பட் லாஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆவரேஜ் பண்ணுறதை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே லாஸ் கிடையாது, எல்லாருமே லாபம் தான். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே எல்லாம் வீடியோக்கு பார்த்துக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃபோன் ஆனால் அனலைஸ் பண்ணு தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் செல்ஃபோன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படிங்கன்னா கோல்கேட். 1591 ரூபாயில் ட்ரேட் இருக்குது கோல்கேட். பார்த்திங்கன்னா எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். பட் இந்த ஸ்டாக் 1891 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யாருன்னா நம்ப முடியுதா? இந்த மாதிரி ஸ்டாக்கில் தாங்க நம்ம நம்பாமல் வாங்காமல் விட்டுறோம். பட் நம்ம அன்றாட வாழ்வே டெய்லி யூஸ் பண்ணுறோம், பட் நம்ம வாங்குறது கிடையாது. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்பிடல் பாருங்கள், 43,285 கோடி. டிவிடன் 2.45% டிவிடன் கொடுத்துருக்காங்க. புக் கோலி 63 ரூபாய் 11 பைசா. பி ரேஷியோ 41.34. பி 61.58. ஸோ கோல்கேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மந்த் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 மந்த் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் 1 டைம் போட்டுறாதீங்க, ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த மந்த் சேலரி வந்துச்சா, ஒரு எஸ்ஐபி மாதிரி நீங்களே எஸ்ஐபி உருவாக்கிங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் நினைச்சாலும் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா 6 மந்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25-30% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. செகண்டாக என்ன ஸ்டாக்னா ஹிண்டால்கோங்க. 405 ரூபாய் 90 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 1.74% லாஸ் ஆகிருக்காங்க. ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் செக்டர் ஸ்டாக். எனக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 670 ரூபா வரையும் போன ஸ்டாக்கு இப்போ ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் லோ ஸ்டாக்கு, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் 405 ரூபா. இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த் கழித்து பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் அந்தளவுக்கு ஒரு க்ரோத் லோ ஸ்டாக்கு. மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 91,613 கோடி. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 93,135. புக் வலி 348 ரூபாய். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புக் வலி வச்சுருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், ஸ்டில் 44.93. நல்ல ஒரு பாஸ்ட் உயரான இருக்க மாதிரி போகும்போது 27% டவுன் டவுன் போயிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து ஹிண்டால்கோ வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒரு 25% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிட்டு இருக்கு. பி ரேஷியோ 9.03, செக்டார் பி 21.87. ஸோ ஹிண்டால்கோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த் ஆவரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் 30-40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 579 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2% லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங். இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரையும் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்புக்கு அவங்க இந்த கடன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கடன்னால இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எகைன் மேலே போயிருந்தாங்க. சொன்னேன் 500 ரூபாய்க்கு கீழே அந்த ஸ்டாக் போகாது, எகைன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க மேலே போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 579 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிடி ஹையை ரீச் பண்ணி மேலே போகக்கூடிய பங்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்குது. பட் நீங்கள் எஸ்ஐபி முறையில் கண்டிப்பாக பை பண்ணுறீங்க. மந்த்லி மந்த்லி இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் அந்தளவுக்கு ஒரு ஃபண்டமெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குங்க. எந்த ஒரு லாஸோ இல்லை ப்ராஃபிட் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக், பேங்க் செக்டர் ஸ்டாக் அவ்வளோதானே தவிர இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 1.22% கொடுக்குறாங்க. பி ரேஷியோ பாருங்கள் 9.30, செக்டார் பி 9.62, ஏர்னிங் பர்ஷர் 62.35. நல்ல ஒரு பாசிட்டிவ் என்ன இருக்க மாதிரி இருக்குது, 53% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. புக் வலி 328 ரூபாய் இருக்காங்க. ஸோ கனடா மார்க்கெட்டில் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே புக் வலி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எஸ்பி, ஃபண்டமெல்லாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 6 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25-30% ப்ராஃபிட்டை நம்ம அந்த ஸ்டாக்கை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா அத்தானி டோட்டல் கேஷுங்க 664 ரூபா 15 பைசாவில் ட்ரேட் இருக்கீங்க. அத்தானி இந்த ரேட்டில் கொண்டு வரீ அப்படின்னு கேட்காதீங்க. அத்தானி டோட்டல் கேஷ் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்குதுங்க. இதுதான் 5% லாஸ் ஏன்னு தெரியும். இவங்க வந்து என்எஸ்சிஐலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த ஸ்டாக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இவங்கலாம் 4000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆன ஸ்டாக்கு, ரிஸ்க்கு கண்டிப்பாக அந்த 664 ரூபாயில் நீங்கள் எடுக்கலாங்க. நல்ல என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு எகெயின் ஒரு அதிகபட்சம் ஒரு 500 ரூபா போவாங்களா, அப்படியே போனாலும் எகெயின் மேலே போயிட்டு 1000 ரூபா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் இந்த ஸ்டாக் ரீச் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுங்க. அதான் நீங்கள் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, ஒரு ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒன்று ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 23,43 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 212,853, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 39,26,417. நல்ல ஸ்ட்ராங் தான். ஏர்னிங் பர்சியர் பாருங்க 4.97, நல்ல ஒரு பாசிட்டிவ் 7.3%, ஸ்டில் நவ் பாசிட்டிவாக இருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பி ரேஷியோ ஹையாக இருந்தாலும் செக்டர் பி 41.06. ஸோ அத்தானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. எகைன் இந்த ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40-50% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஐடிசிங்க 445 ரூபாயில் ட்ரேட் இருக்குது, 1% லாஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் எஃப்எம்ஜிஜி செக்டர் ஸ்டாக்கு, ஃபுட் செக்டர் சொல்கிறதுக்கு சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டாக் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த வருமானம் என்ன அப்படின்னா 70% சிகரெட் பிஸ்னஸ்லாம் வருது. இவங்க ஏன் இப்போ வந்து ஒரு 250 ரூபாயில் தான் பார்த்த மாதிரி இருந்தது, சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ 450 ரூபா. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து சிகரெட் இருக்கு வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் அதிகமாக போயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட் செக்டர் நல்லா மேலே போயிருக்காங்க. இப்போ ஹோட்டல் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடன் பாருங்கள் 2.86% கொடுத்துருவாங்க. போனஸ் டிவிடன் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. என்ன தான் அவங்க ஒரு சிகரெட் பிஸ்னஸ் இருந்தாலும் இதனால் நிறைய பேர் கோடி சொன்னாங்க, அந்தளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பங்கு. ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாகவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெல் அனலைஸ் நீங்களே பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு ஒரு நெட் க்ரோத்து, எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஐடிசி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 மந்த் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25-35% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.